Greetings to you all. Welcome to Eswari's English. Already we had learnt the first part of the prose, Unit 2, The Night the Ghost Got In. Since the video was very lengthy, I have cut it into two. Noise. அந்த சத்தம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் வா அப்படின்னு
afraid of getting down from the attic. And he also warned his brother Dhava not to go down without anybody else's help. யாரோட ஹெல்ப் இல்லாம நம்ம சடார்னு கீழே இறங்கி போக முடியாது திருடர்களா இருந்தாலும். அதோட பெரிய விஷயம் என்னது, யூ ஆர் ஒன்லி வித் த டவுல் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மதர் குட் ஹியர் சம் சார்ட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் ஷீ வோக் அப் அண்ட் ஆஸ் வாட் ஃபார் த பாய்ஸ் ஆர் மோமரிங். எது முன்னுட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க, வாட் வேர் யூ டூ, வாட் வேர் யூ டூயிங் அப்படின்னு அம்மா அங்க எந்திரிச்சு கேட்கிறாங்க. அட் தட் டைம் த பாய்ஸ் ரிவீல்ட் தட் தே குட் ஹியர் ஒன் சவுண்ட் ஆர் த நாய்ஸ் ஆஃப் த பர்க்லர்ஸ். தே டோல்ட் த மதர். மதர் வாண்டட் டு ரன் அப் டு த போலீஸ் அண்ட் த ஃபோன் வாஸ் ஷீ சர்ச் ஃபார் த ஃபோன் பட் ஷீ ஹேட் டு கெட் டவுன் ஃப்ரம் த அட்டி டு அட்டெண்ட் த ஃபோன் ஸோ டு ரிங் அப் த ஃபோன். ஸோ ஷீ ஹெசிடேட்டட் சின்ஸ் த பர்க்லர் வாஸ் டவுன். அங்கே கீழே தான் திருடர் இருக்காரு நினச்சிட்டு இருக்கும்போது ஃபோனுக்கு கீழே தான் வர வேண்டியது இருக்கு. அதனால அம்மாவும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு ஷீ வாண்டட் டு த்ரோ சம்திங், எதையாவது எடுத்து எரியலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அட் தட் டைம் ஷீ காட் அ ஷூ அண்ட் ஹீ ஷீ ஹேட் த்ரோன் இட் டு த நெய்பர்ஸ் ஹவுஸ். அங்கே நெய்பர்ஸ் த நெய்பர்ஸ் வேர் மிஸ்டர் போட்வெல் அண்ட் மிஸ்ஸஸ் போட்வெல். தே வேர் ஷவுட்டிங் அட் த நெய்பர்ஸ் தட் இஸ் தர்வர்ஸ் மதர். வை டிட் ஷீ டூ ஸோ, ஏன் இந்த மாதிரி இந்த அம்மா பண்ணுச்சு அப்படின்னு அவங்க வந்து கத்திட்டு இருப்பாங்க. தே தாட் தட் இட் வாஸ் த இரிட்டேஷன் கிவன் பை தென் டியூரிங் நைட் டைம். ஏன் இப்படி ராத்திரியில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஷீ டோல்ட் தட் தே வுட் செல் த ஹவுஸ் அண்ட் மூவ் டு த மூவ் டு அனதர் ஒன் பிளேஸ், வேற ஒரு இடத்துக்கு அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கத்திட்டு இருக்காங்க. அட் தட் டைம் த மதர் டோல்ட் தட் பர்க்லர் பர்க்லர் இருக்காரு அப்படின்னு ஒன்னு. தே ஸ்டார்ட் குவாரலிங் அண்ட் தே வர் ரெடி டு ரிங் அப் டு த போலீஸ். So Bodwell rang up the police. The policeman came to the place before informing. ஏனா இவங்க இன்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சொல்லாமலே போலீஸ்காரங்க வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. They wondered that without any information the police had come. So when they jumped to the door, they were not ready to open the door. அதை கொடுக்கும்போது இவங்களுக்கு தெரியல போலீஸ் வருவாங்கன்னு. ஸோ சத்தத்தோட சத்தமாக இதுவும் கேட்க போலான்னு நினச்சிட்டாங்க. ஸோ தே வேர் ஹெசிடேட்டிங். த போலீஸ்மேன் ஃபோர்ஸ்டு த டோர் அண்ட் கேம் இன்சைட். தே வேர் சர்ச்சிங் whether the burglars are inside the house or what is the cause of the sound. They also believed that burglars would be there. அங்கே இப்போ பர்க்லர்ஸ் தான் இருப்பாங்கன்னு போலீஸ்மேனும் நினச்சாங்க. ஸோ தே கேம் இன்சைட் அண்ட் ஆஸ்க் த பீப்புள் ஹூ வேர் இன்சைட் த ஹவுஸ், வேர் டிட் யூ ஹியர் த சவுண்ட் லைக் தட். எவ்வளோ கேட்பாங்க, எந்த சத்தம் கேட்டுச்சு பார்த்தீங்களா ஏதாவது அப்படின்லாம் கேட்கும்போது, பார்க்கல நாங்கள் கேட்க மட்டும்தான் செஞ்சோம் அப்படின்னு ஒன்று. தே வேர் சர்ச்சிங் இன் ஆல் த பிளேசஸ் அட் த எண்ட் ஆஃப் சர்ச்சிங் தே ரீச் த ரூம் ஆஃப் கிராண்ட் ஃபாதர் தர்வர் refused to allow them to the room of grandfather since the grandfather had an imagination of his own days in an army. Army la irunda andha naattu niyabagathile irukkaru edhaavadhu prachanaiya irukkaradhu. Dhavar did not wish to allow them inside the room of grandfather, but the policeman went there. On seeing the policeman, grandfather thought that he was the deserter of Mide's army. Mide's army la irundhu odi vandha police karanga tadadadan vandhu enga odiyiraangala ivaroda veetla odiyiraanga appdi nenachittu ivar enna pannitaaru takkane gun eduthu shoot pannitaar. On hearing the sound they all came towards the room of grandfather. At that time when they come down at the in that place the policeman stopped them and asked what is this on showing the zither and the instrument kaamchi idu enadhu appdi kekkranga. On seeing the zither Dhavar replied that they had a guinea pig. The guinea pig used to sleep on the wooden instrument that is zither. அது வந்து இப்போ யூஸ்ல இல்லை. ஸோ அந்த இது மாதிரி தான் படுத்துறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. படுத்தது அது தூங்கும் சார், அதனால அது அங்கேயே இருந்தது அப்படியே இருக்குது அப்படின்னு ஹீ எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன்.
by that time they all came there and saw that policeman kule orthara shoot panitaanga appadina avanga avangala kapathra mentality vandruvaanga illaya so they thought that the people are mad paithiyagar konnum pole appdi nanachittu they were ready to save the policeman who were hurt by the grandfather. The twist of the story is the policeman went out, they went to sleep. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கலைப்பெறம் ஓடிருக்கும் இல்லையா. ஆஃப்டர் தட் தே வேர் சைடு ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. கெட் த ஃபீலிங் ஆஃப் ரிலீஃப் ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தட் தே வென்ட் ஃபார் ஸ்லீப்பிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆல் கேதர்ட் இன் த டைனிங் டேபிள் த கிராண்ட் ஃபாதர் டோல்டு தட் நாட் டோல்டு தட் ஸ்கோல்டட் தட் டோன்ட் யூ No to keep water for this old man. What would I do during night if I have thirst? எனக்கு தாகம் எடுத்துன்னு நான் எங்கே போவேன், யாருக்காவது ஒரு வயசானவனுக்கு தண்ணி வைக்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஒரு சின்ன சத்தத்துக்கு எவ்வளோ பெரிய தலைவரத்தை உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கள நினச்சி அவங்களோட இமேஜினேஷனை நினச்சி சிரிச்சுக்கிட்டாங்க. திஸ் இஸ் த ரீசன் எது ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் தண்ணி தான் ரீசன் ஃபார் த நாய்ஸ் மேட் அட் வாட்டர் பாஸ் 1 o'clock. 1:30 மணிக்கு கேட்ட சத்தம் யார் ஏற்படுத்தினது? கிராண்ட் ஃபாதர் ஏற்படுத்தினது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ தேட் வி கால் தர்பரஸ் அ ஹியூமரஸ்ட். அதனால தான் நகைச்சுவையாக எழுதுவார் அப்படின்னு தர்பருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, நகைச்சுவை எழுத்தாளர் அப்படின்னு. ஸோ பேராகிராஃப் வைஸ் மீனிங் யூ குட் ஹியர் த்ரூ ஆன்லைன் கல்வி ரேடியோ. அதில் பேராகிராஃப் ரீட் பண்ணி எல்லாம் ரீட் பண்ணியிருக்கேன். யூ ஹாவ் டு ரீட் த லெசன் அண்ட் ஃபைண்ட் அவுட் த ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் லேர்ன் த ஸ்பெல்லிங் ஆஃப் த ஹார்ட் வேர்ட்ஸ். தென் ஐ வில் கிவ் யூ த வீடியோஸ் ஃபார் சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஷார்ட் க்வெஸ்சன்ஸ் அண்ட் பேராகிராஃப். For prose, you have to attend 2 prose paragraph. 4 questions will be there. You have to choose any 2. So, 2 paragraph, prose paragraph, எழுதணும். So, படிக்காம இருக்கிறதீங்க. 10 marks are there for paragraphs. The night the ghost got in as a humorous story written by James Grover Thurber. On 17th November 1915, at quarter past 1 o'clock, the author came out of the bathtub. He heard a noise from the dining room downstairs. Somebody was walking around the dining table. He woke up his brother Herman and told everything. Both of them were afraid of hearing the noise. On hearing the noise of the boys, the mother came out of her room. She thought that they were burglars in their house. She wanted to call the police, but the phone was downstairs. They were not ready to get down from the attic. So that she threw a shoe at the window of their neighbor Boardman. They came and saw the situation and ran up to the police. The police came there. On searching everything in the house, the police were unable to find out anything. The cops were in empty hand. Before knowing that nobody is at the home, they went to the grandfather's room. On seeing the cops, the grandfather shot them twice. ரெண்டு தடவை சுட்டுட்டார். The cops were wounded. The Thurber was afraid of the situation and they asked for sorry. The cops went empty hand. They thought that the people are mad. The next morning they came for breakfast. At that time the grandfather revealed that he came to the room for getting water. He was there
for his thirst to fetch water, so that he scolded the people, the people know to keep water for the old man. So that story ended with humor. So that we call James Dover as a humorist. Is there any doubt, children? No doubt. No doubt. Okay. I'm happy to hear that. So that we shall wind up the session. I will send you the video. Please watch. Ask your friends who do not attend the meeting. Share. Follow the teaching in videos. Meeting ki yaarla regular ah varamudiyo avangalukaga dhaan YouTube la nama video upload pandrom. Adha paaka solunga. On watching the video, try to write your notes in your English note. Thank you, children. We shall wind up the meeting. Thank you for watching.